மாணவர்களை வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு அளவியல் பாடத்தில் கன செவ்வகம் பாடப்பகுதியில் உள்ள கருத்துக்களை பற்றி பார்ப்போமா நாம் நாம் அன்றாட வாழ்வில் பலவிதமான அளவுகளை கொண்ட உருவங்களை பயன்படுத்தி வருகின்றோம் இந்த அளவுகளை நீளம் அகலம் உயரம் என்று வகைப்படுத்துகின்றோம் இத்தகைய பொருட்களானது நீளத்தை மட்டுமோ அல்லது நீளம் அகலம் இவை இரண்டையுமோ அல்லது நீளம் அகலம் உயரம் இவை மூன்றையும் கொண்டதாக அமைகின்றது நாம் பயன்படுத்தும் பொருளானது நீளத்தை மட்டும் கொண்டிருந்தால் அது ஒன் அதாவது ஒரு பரிமாண உருவம் என்று அழைக்கின்றோம் நீளம் மற்றும் அகலம் இவை இரண்டையும் கொண்டதாக இருந்தால் அதை டூ அதாவது இரு பரிமாண உருவம் என்று அழைக்கின்றோம் நீளம் அகலம் உயரம் இந்த மூன்று அளவுகளையும் கொண்டதாக இருந்தால் அதை த்ரீ முப்பரிமாண உருவம் என்று அழைக்கின்றோம் நாம் நம் வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய முப்பரிமாண பொருட்களை பற்றி பார்ப்போமா புத்தகம் பரிசு பெட்டி கலன்கள் பூமி உருண்டை பூச்சட்டி இத்தகைய முப்பரிமாண பொருட்களின் வடிவங்களின் பெயர்களைப் பற்றி பார்ப்போமா கன செவ்வகம் சதுரம் கோலம் கூம்பு பட்டகம் முக்கோணப்பட்டகம் பட்டகம் உருளை சதுர பிரம்மீடு இத்தகைய முப்பரிமான வடிவங்களில் கன செவ்வகத்தை பற்றி இப்போது பார்க்க இருக்கின்றோம் ஆறு செவ்வக வடிவ தளப்பகுதிகளால் மூடிய திண்ம வடிவம்தான் கண செவ்வகம் இத்தகைய கன செவ்வகத்தை நாம் வீட்டில் பயன்படுத்தும் பொருட்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அத்தகைய பொருட்களை பற்றி பார்ப்போமா மீன் தொட்டி கையடக்க பேசி மரப்பெட்டி மின்காந்த பட்டகம் இந்த கண செவ்வகமானது தளப்பகுதிகளால் ஆனது என்பது நமக்கு தெரியும் தானே இந்த தளப்பகுதிகளை தான் நாம் முகங்கள் என்கின்றோம் இப்போது கன செவ்வகத்திற்கு எத்தனை முகங்கள் இருக்கின்றது என்று எண்ணி பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எனவே கன செவ்வகத்தின் முகங்கள் ஆறு இந்த முகங்கள் சந்திக்கும் கோட்டுத் துண்டைதான் நாம் விளிம்பு என்கின்றோம் இந்த விளிம்புகளை எண்ணி பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு ஆக மொத்தம் கண விளிம்புகள் பன்னிரண்டு அடுத்து கண மூன்று விளிம்புகள் சந்திக்கும் புள்ளியைத்தான் நாம் உச்சி அல்லது முனைகள் என்கின்றோம் கணசவகத்தில் உள்ள உச்சிகளை எண்ணி பார்ப்போமா எங்கே எண்ணி சொல்லுங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகையால் கணசவகத்தின் உச்சி எட்டு இவ்வாறு கணசெவகமானது ஆறு முகங்களையும் பன்னிரண்டு விளிம்புகளையும் எட்டு உச்சிகளையும் கொண்டுள்ளது அடுத்து நாம் கன செவ்வகத்தின் மொத்த பரப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம் முதலில் கனசெவ்வகத்தின் செவ்வகத்தின் புறப்பரப்பு என்பது பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டும் நம் வீட்டில் பீரோவிற்கு நாம் வெளிப்பகுதியில் வண்ணம் தீட்டக்கூடிய பகுதியை தான் புறப்பரப்பு என்கின்றோம் அதாவது கன செவ்வகத்தின் முகங்களின் வெளிப்பகுதியில் வண்ணம் தீட்டக்கூடிய பகுதியை தான் நாம் புறப்பரப்பு என்கின்றோம் எனவே நாம் கனசவகத்தின் மொத்த புறப்பரப்பை கண்டுபிடிப்பதற்கு கனசவகத்தின் முகங்களின் பரப்புகளின் கூடுதலை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது கனசவகத்தின் முகங்களை நாம் பின்வருமாறு எடுத்துக்கொள்வோம் கனசவகத்திற்கு ஆறு முகங்கள் இருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் தானே இந்த ஆறு முகங்களை மேல் பக்கம் அடிப்பக்கம் என்றும் முன்பக்கம் பின்பக்கம் என்றும் இடது பக்கம் வலது பக்கம் என்றும் எடுத்துக்கொள்வோம் இந்த மேல்பக்கம் பக்கம் அடிப்பக்கம் இவை நீளத்தையும் அகலத்தையும் கொண்டுள்ளது முன்பக்கம் பின்பக்கம் அகலத்தையும் உயரத்தையும் கொண்டுள்ளது இடது பக்கம் வலது பக்கம் இது நீளத்தையும் உயரத்தையும் கொண்டுள்ளது நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவு சூத்திரம் தெரியும் தானே செவ்வகத்தின் பரப்பளவு சூத்திரத்தை சொல்லுங்கள் ஆம் செவ்வகத்தின் பரப்பளவு சூத்திரம் நீளம் இன்று அகலம் அதேபோல் இங்கு உள்ள அனைத்து முகங்களும் செவ்வக வடிவத்தில் இருப்பது நமக்கு தெரிந்தது தானே இந்த முகங்களின் பரப்பளவை இப்பொழுது நாம் எளிதாக செவ்வகத்தின் பரப்பளவு சூத்திரத்தை கொண்டு கண்டுபிடித்து விடலாம் தானே மேல் பக்கத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு ஹெச் சதுரலகுகள் அதேபோல் அடிப்பக்கத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு ஹெச் அலகுகள் தானே மேல் பக்கத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு ஹெச் சதுரலகுகள் அதேபோல் அடிப்பக்கத்தின் பரப்பளவு எல்இன்ட்டு H தானே இந்த மேல் மற்றும் அடிப்பக்கத்தின் பரப்பளவுகளை கூட்டும்பொழுது நமக்கு டூ எல்பி அலகுகள் கிடைக்கும் அடுத்து முன் மற்றும் பின் பக்கங்களின் பரப்பளவுகளை கணக்கிட வேண்டும் முன் பக்கம் எந்த அளவுகளை கொண்டிருந்தது ம் சொல்லுங்கள் அகலத்தையும் உயரத்தையும் கொண்டிருந்தது அப்படியானால் முன் பக்கத்தின் பரப்பளவு பிஹெச் அலகுகள் அதேபோல் பின் பக்கத்தின் சதுரளவும் பிஹெச் தானே இப்போது முன் மற்றும் பின்பக்க பரப்புகளின் கூடுதல் டூ பிஹெச் சதுர அலகுகள் அடுத்து இடது மற்றும் வலது பக்க பரப்புகளை காண இருக்கின்றோம் இடது பக்கம் எந்த அளவுகளை கொண்டிருக்கின்றது நீளம் மற்றும் உயரத்தை கொண்டிருக்கின்றது எனவே இடது பக்கத்தின் பரப்பளவு எல் இன்ட்டு ஹெச் சதுர அலகுகள் இதேபோல் வலது பக்கத்தின் பரப்பளவு எல்இன்டுஹெச் சதுர அழகுகள் இடது மற்றும் வலது பக்க பரப்புகளின் கூடுதல் டூ எல்ஹெச் அலகுகள் இப்போது கணசவகத்தின் மொத்த பரப்பை கணக்கிடுவதற்கு மேல் மற்றும் அடிப்பக்க பரப்பு முன் மற்றும் பின்பக்க பரப்பு இடது மற்றும் வலது பக்க பரப்பு இவை மூன்றையும் கூட்ட வேண்டும் அப்படியானால் கணசவகத்தின் மொத்த பரப்பு இரண்டு எல்பி பிளஸ் இரண்டு பிஹெச் இங்கு இரண்டு என்பது பொதுவாக இருப்பதால் இரண்டை பொதுவாக வெளியே எடுக்க 2 ஓப்பன் bracket எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச் க்ளோஸ்டு பிராக்கெட் சதுர அழகுகள் இவ்வாறு நாம் கணசவகத்தின் மொத்த பரப்பை 2 இன்ட்டு எல்பி பிளஸ் பிஹெச் எல்ஹெச் அலகுகள் என்பதை நாம் பெறுகின்றோம் அடுத்து நாம் கணசவகத்தின் பக்கப்பரப்பை கண்டுபிடிக்க இருக்கின்றோம் இந்த கணசெவகத்தோட பக்கப்பரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் மொத்த பரப்பிலிருந்து மேல் மற்றும் அடிப்பக்கங்களின் பரப்புகளை நீக்கிவிட வேண்டும் இவ்வாறு நீக்கும்பொழுது டூ பிஹெச் ப்ளஸ் டூ எல்ஹெச் கிடைக்கும் இந்த டூ பிஹெச் ப்ளஸ் டூ எல்ஹெச்சில் இரண்டு மற்றும் ஹெச் பொதுவாக இருப்பதால் அதை நாம் வெளியே எடுக்க வேண்டும் இவ்வாறு நாம் வெளியே எடுக்கும் பொழுது டூ எல் ப்ளஸ் பி ஹெச் சதுர அழகு நமக்கு கிடைக்கின்றது எனவே கண செவ்வகத்தின் பக்கப்பரப்பானது டூ எல் ப்ளஸ் பி ஹெச் சதுர அலகுகள் அடுத்து நாம் கன செவ்வகத்தின் கன அளவை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கன செவ்வகத்தோட கன அளவை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு மீன் தொட்டியை எடுத்துக்குவோம் அந்த மீன் தொட்டியில் நீரை நிரப்பும் பொழுது அந்த நீர் வந்து அந்த மீன் தொட்டியை முழுவதுமாக நிரப்புறத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்தை தான் நாம் கன அளவு என்று சொல்கிறோம் அதே போல் ஒரு பேப்பரை வந்து அடுக்கி வைக்கும் பொழுது ஒன்றின் மீது ஒன்று வைக்கும் பொழுது பேப்பரில் நார்மலாக நீளமும் அகலம் மட்டும்தான் இருக்கும் இந்த பேப்பரை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கும்போது நமக்கு அதோட உயரம் கிடைக்கின்றது இவ்வாறு அதோட உயரம் வந்து அதிகரிக்கும் போது அது ஒரு முப்பரிமாண வடிவமாக கன செவ்வகமாக நமக்கு காட்சியளிக்கிறது இந்த பேப்பர் அடைத்து கொள்ளக்கூடிய முழு பகுதியை தான் நாம் கன செவ்வகம்னு மற்றொரு வழியில் சொல்கிறோம் இப்போ இந்த கன செவ்வகத்தோட கன அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் அடிப்பரப்போட உயரத்தை பெருக்கணும் அடிப்பரப்புன்னு நாம் எதை சொன்னோம் இப்போ ஒரு காகிதத்தை எடுத்துக்கிட்டோம்ல காகிதம் காகிதம்தான் அடிப்பரப்பு அந்த ஒரு காகிதத்தை எந்த வடிவத்தில் இருக்குது செவ்வக வடிவத்தில் இருக்கும் அப்போ அதில் நீளமும் அகலமும் இருக்கும் இப்போ பேப்பரை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கும்போது என்ன கிடைச்சிது நமக்கு வந்து உயரம் கிடைச்சது அப்போ இந்த அடிப்பரப்பையும் இந்த உயரத்தையும் பெருக்கும் போது நமக்கு கன அளவு கிடைக்கும் அடிப்பரப்பில் என்ன இருக்குன்னு சொன்னோம் நீளமும் அகலமும் அதோட எதை பெருக்கணும் உயரத்தை பெருக்கணும் இப்போ எங்கே சொல்லுங்கள் கன செவ்வகத்தின் கன அளவு அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் அடிப்பரப்பில் என்ன அடங்கியிருக்கு அடிப்பரப்போட பரப்பளவு என்ன நீளம் இன்ட்டு அகலம் அதன் கூட எதை பெருக்கியிருக்கிறோம் உயரத்தை பெருக்கியிருக்கிறோம் கன செவ்வகத்தின் கன அளவானது நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் அதாவது கணசவகத்தின் கன அளவானது பி இன்ட்டு ஹெச் கன அழகுகள் கன செவ்வகத்தில் நீளம் அகலம் உயரம் இந்த மூன்றும் இருக்குதானே தானே இப்போது நாம் கன செவ்வகத்தின் நீளத்தை எல் எனவும் அகலத்தை பி எனவும் உயரத்தை ஹெச் எனவும் எடுத்துக்கொள்வோம் கண செவ்வகத்தின் கன அளவு எல்பிஹெச் கன அலகுகள் இதுவரை நாம் கன செவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பு பக்க புறப்பரப்பு மற்றும் கன அளவு இவற்றிற்கான சூத்திரத்தை கண்டறிந்தோம் இவற்றை பயன்படுத்தி ஒரு சில கணக்குகளுக்கு தீர்வு காண்போமா நீளம் இருபது சென்டிமீட்டர் அகலம் பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரம் எட்டு சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட கன செவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பை காண்போமா கன செவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பிற்கான சூத்திரம் டூ எல்பி பிளஸ் பிஹெச் பிளஸ் எல்ஹெச் சதுர அலகுகள் இந்த சூத்திரத்தில் எல்பிஹெச் இவற்றின் மதிப்புகளை பிரதியிடும்பொழுது எல் மற்றும் ஐ பெருக்க முன்னூறு பி மற்றும் ஹெச்ஐ பெருக்க நூற்றி இருபது எல் மற்றும் ஹெச்ஐ பெருக்கும் பொழுது நூற்றி அறுபது நமக்கு கிடைக்கின்றது இந்த மதிப்புகளை கூட்டும் பொழுது ஐநூற்றி நமக்கு கிடைக்கின்றது பொதுவாக இருக்கும் இரண்டை ஐநூற்றி உடன் பெருக்கும் பொழுது நமக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுர அலகுகள் கிடைக்கின்றது அதாவது கண செவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பு ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுர அழகுகள் இதே அளவுகளை கொண்டு கணசவ்வகத்தின் பக்கப்பரப்பை காண்போமா கணசவ்வகத்தின் பக்கப்பரப்புக்கான சூத்திரம் டூ எல் பிளஸ் பி இன்ட்டு ஹெச் சதுர அழகுகள் இந்த சூத்திரத்தில் எல் பி ஹெச் இவற்றின் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது இருபது மற்றும் பதினைந்தை கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டும் பொழுது முப்பத்தி ஐந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து இரண்டு மற்றும் எட்டை பெருக்கும் பொழுது பதினாறு நமக்கு கிடைக்கும் இந்த பதினாறையும் முப்பத்தைந்தையும் பெருக்கும் பொழுது நமக்கு ஐநூற்றி அறுபது கிடைக்கும் கண செவ்வகத்தின் புறப்பரப்பிற்கான மதிப்பு ஐநூற்றி அறுபது சதுர அலகுகள் அடுத்து நாம் நீளம் பன்னெண்டு சென்டிமீட்டர் அகலம் எட்டு சென்டிமீட்டர் உயரம் ஆறு சென்டிமீட்டர் கொண்ட கண செவ்வகத்தின் கன அளவை கண்டுபிடிப்போமா கண செவ்வகத்தின் கன அளவுக்கான சூத்திரம் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் கண அலகுகள் இந்த சூத்திரத்தில் எல் பி ஹெச் இவற்றின் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது பன்னெண்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு ஆறு என அமையும் இந்த மதிப்புகளை பெருக்கும் பொழுது நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு கிடைக்கின்றது இதுதான் கன செவ்வகத்தின் கன அளவுக்கான மதிப்பாகும் இவ்வாறு கன செவ்வகத்தின் கன அளவை ஐநூற்றி எழுவத்தி ஆறு கன அழகுகள் என்று நாம் பெறுகின்றோம் மாணவர்களே கன செவ்வகத்தை பற்றிய முழுமையான கருத்துக்களை நாம் இதுவரை பார்த்தோம் இன்னைக்கு நடத்தின பாடம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்